வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குயிக்காக ரவா லட்டு செய்ய போகிறோம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சூடானதும் கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, பாதாம் வறுத்துக்கலாம். ஒரு கப் ரவை 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது 1/4 கப் சர்க்கரை ரவை சூடாக இருக்கும்போதே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, பாதாம் வறுத்துக்கலாம். வறுத்ததும் 1 கப் துருவிய தேங்காய், தேங்காயில் இருக்கிற ஈரம் போகிற அளவுக்கு ட்ரையாக வறுத்து 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரவை மிக்ஸில் வறுத்த தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான ஒரு டம்ளர் பால், கொஞ்சம் கொஞ்சமாக ரவை மிக்ஸில் சேர்த்து சூடாக இருக்கும்போதே லட்டு பிடிச்சிக்கலாம். அதிகமாக பால் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. அதிகமாக சேர்த்தால் லட்டு பிடிக்க வராது. எனக்கு லட்டு பிடிக்க 1/2 டம்ளர் பால் தான் ஆச்சு. பால் சேர்த்தா ரவா லட்டு சாஃப்டாக இருக்கும். பால் வேண்டாம் நினைக்கிறவங்க சர்க்கரை 1/4 கப், தண்ணி 100 ml சேர்த்து ஒரு கம்பி பதம் வந்ததும் ரவையை சேர்த்து வெதுவெதுப்பான சூட்டில் லட்டு பிடிச்சிக்கலாம். இல்லைனா நெய் சேர்த்தும் லட்டு பிடிச்சிக்கலாம், உங்கள் விருப்பம். சுவையான ரவா லட்டு ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.